வானூர்தி பறக்கும் உயரம் கடல் மட்டத்திற்கு மேல் 1200 மீட்டர், அதாவது பிளஸ் 1200 மீட்டர். நீர் மூழ்கி இருக்கும் இடம் கடல் மட்டத்திலிருந்து 600 மீட்டர் கீழ், எனவே அதன் நிலை மைனஸ் 600 மீட்டர் என குறிப்பிடலாம். நம் ஊரில் சுல்லென்று அடிக்கும் 40 டிகிரி செல்சியஸ் கோடை காலத்தில் ஆர்க்டிக் பகுதியில் நிலவும் வெப்பநிலையோ படபடவென பல் தந்தி அடிக்கும் குளிர், இரத்தத்தை உரைய செய்யும் மைனஸ் 12 டிகிரி செல்சியஸ். கன்னியாகுமரி கடல் மேல் காட்சியளிக்கும் திருக்குறள் ஈந்த திருவள்ளுவர் சிலையின் உயரமோ கடல் மட்டத்திலிருந்து 133 அடி. உலகின் உயரமான எவரஸ்ட் சிகரத்தின் அளவு கடல் மட்டத்திலிருந்து 8848 மீட்டர். உலகின் மிக தாழ்வான பகுதி சாக்கடல். இது கடல் மட்டத்திலிருந்து 394 மீட்டர் ஆழத்தில் அமைந்துள்ளது, அதாவது மைனஸ் 394 மீட்டர். உலகில் மிக உயரமான கட்டிடம் துபாயில் உள்ள புர்ஜ் கலீஃபா. இதன் உயரம் 829.8 மீட்டர். இதன் அடித்தளம் 50 மீட்டர் ஆழம், அதாவது மைனஸ் 50 மீட்டர். நீச்சல் குளத்தின் ஆழமான 10 அடியை மைனஸ் 10 அடி எனவும் கிணற்றின் ஆழம் 60 அடியை மைனஸ் 60 அடி எனவும் குறிப்பிடலாம். சுறா மற்றும் திமிங்கலம் ஆழ்கடலில் மைனஸ் 800 மீட்டர் நிலையில் காணப்படும். பண பரிமாற்றத்தில் பணம் வழங்குவதை மிகை முழுக்களாகவும் கடனாக பணம் பெறுவதை குறை முழுக்களாகவும் குறிப்பிட வேண்டும். சேமிப்பு மிகை முழுக்களாகவும் செலவு குறை முழுக்களாகவும் குறிப்பிட வேண்டும். பங்கு சந்தையில் பங்கு விலை உயரும் போது மிகையின் பச்சை நிறத்திலும் பங்கு விலை குறைவதை குறையின் சிவப்பு நிறத்திலும் குறிப்பிட்டுள்ளதை காணலாம். பங்கு சந்தையின் ஏற்றம் காளை மாடு, வீழ்ச்சி கரடி என குறிப்பிடுவதை கவனித்திருக்கிறீர்களா? விண்ணில் ஏவுகணை செலுத்துவதிலும் இம்முறை பின்பற்றப்படுகிறது. விண்ணில் செலுத்த 10 நொடிகள் உள்ள காலப்பொழுதை மைனஸ் 10 வினாடிகள் என குறிப்பிடுவர். மைனஸ் 15 செகண்ட்ஸ் அல்ஃபோ டேக் அக்குமுலேட்டர் சார்ஜிங் கம்ப்ளீட்டட். 10 9 8 7 6 5 4 3 liquid just ignited 1 0. லிஃப்ட் ஆஃப் நார்மல். பியூட்டிஃபுல் வியூ ஆஃப் ஜிஎஸ்எல்வி கிளியரிங் தி ஸ்கைஸ்.